மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க நிறைய பிரெக்னென்ட்டா இருக்க லேடிஸ்க்கு ஒரு டவுட்டுங்க மேடம் எவ்வளவு நாள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கோயிஷன் அதாவது இன்டகோஸ் இருக்கணும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம் பிரெக்னன்சில ஆஹ் இப்போ பிரெக்னென்ட் ஆகி எவ்வளோ நாள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இது வந்து பாருங்க நிறைய பேர் வந்து மூணு மாசம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க மேடம் மூணு மாசம் கழிச்சுதான் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலி அது உண்மை இல்லைங்க உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு போது அவங்க ரிப்பீட்டடா காஷன் இருக்கலாம் எங்களை கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிப்டீன் டேஸ்க்கு வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இது எதனால சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளீவ்லாண்ட் கிளினிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்களானா இந்த ரியசஸஸ் பிசிஓஸு அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூட்ரைன் இன்ஃபெக்ஷனு பிஐடி இந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் எக்ஸஸ் ப்ரொஜெஸ்ட்ரோன் டிஃபிஷியன்சி இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் மெடிக்கல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ங்க இந்த மாதிரி தொந்தரவு தொந்தரவுக்க அதாவது அதை தமிழ்ல சொல்லணும்னா கட்டி இருக்கவங்க முட்டைப்பையில் நீர் கட்டி இருக்கவங்க கருப்பையில கிருமி தொத்து இருக்கவங்க கருப்பையில் கருப்பையில இன்ஃபெக்ஷன் புண்ணாய் இருக்கவங்க அதே மாதிரி ஹார்மோனல் குறைபாடு இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பையில அடினோமயோசஸ் என்டோமெட்டரியோசஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் கொழுப்பு கட்டி இந்த கட்டி இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய மொத ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் ஆணும் பொண்ணும் சேர வேண்டாம் கரு வந்து கன்சீவ் ஆன பின்னாடி அதாவது பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆன பின்னாடி பிரெக்னன்சி பாசிட்டிவ்ன பின்னாடி இந்த வந்து வேண்டாம் அப்படின்னு இந்த கிளீவ்லேண்ட் கிளினிக் சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு

மத்தபடி கன்சீவ் ஆயிருக்காங்க ஆணும் பொண்ணும் சேர்ந்தா களைஞ்சுடுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாதுங்க ஜென்ரலா சேஃப் கோயிஷன் அப்படின்றது இந்த மாதிரி விட்டுருங்க இது எக்ஸப்ஷன் சேஃப் கோயிஷன் அப்படின்னு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டேர்ம் குழந்தை பொறக்குற வரைக்குமே இருக்கலாம் அப்படின்னது பட் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்த் மந்த் எய்த் மந்த் முடியிற வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் தப்பு இல்லை தான் சொல்லுது ஓகேங்களா இதை சேஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுது ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா நான் பார்த்து என்னோட பேஷன்ஸே கூட வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்த மேடம் அப்படின்னு சொல்றவங்க கூட நாங்க பாக்குறோம் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதான் செய்யுது சேஃப் செக்ஸ் அப்படின்றது எயிட் மந்த்ஸ் முடிகிற வரைக்கும் கரு அதாவது கன்சீவ் ஆகி மொத மாசத்துல இருந்து எட்டாம் மாசம் முடியிற வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான தாயா இருந்தா அவங்க உடலுறவு இருக்கலாம் நான் சொன்ன கேசஸ் வந்து எக்ஸப்ஷன் இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாருங்க பிரெக்னன்சி இருக்கும் என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்தா இந்த யூரின் முட்டிட்டு வரா மாதிரி இருக்கிறது பிறப்புறுப்புல வலி கொடுக்கறது பிறப்புறுப்புல எரிச்சல் கொடுக்கறது ஒரு சிலருக்கு வந்து பிறப்புறுப்பு வந்து பாத்தீங்கன்னா வீங்கிடுறது இன்ஃபெக்ஷன் ஆயிடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இவங்க எல்லாம் என்ன காம்ப்ளிகேஷனா கிடையாது அவங்களுக்கு அபவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க பிறப்புறுப்பில் இருக்க இன்ஃபெக்ஷன் தான் காரணமா இருக்கலாம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கிடையாது இல்லைன்னா மேபி ஹார்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முரட்டுத்தனமான உடலுறவு காரணமா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி பிளாடரை வந்து ஃப்ரீ பண்ணிடுங்க அதாவது யூரின் போயிட்டு வந்து ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் இருங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸ் போதே பாத்தீங்கன்னா வெஜைனால லூப்ரிகேட்டிங் ஃபுளுட் வந்து செக்ரேட் ஆகும் ஸோ செக்ஸ் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் காஷன் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் செக்ஸோ வந்து பாத்தீங்களா நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க அப்படியே விடாதீங்க வாஷ் பண்ணிடுங்க முடியும்னா குளிச்சுடுங்க குளிச்சுட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் அதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாப்பிட்டா செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டமான உணவுகள் அப்படின்றது எடுக்காதீங்க ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி கூலிங் ஆகுற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க முக்கியமா கம்பல்சரி தயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அன்னைக்கு வந்து பேண்டஸ் ரெகுலரா நான் போட்டுட்டே இருப்பீங்கன்னா பேண்டஸ் அவாய்ட் பண்ணிடுங்க பிறப்புறுப்புக்கு காத்து ஃப்ரீயா போற மாதிரி வர மாதிரி பாத்துக்கோங்க இனிப்பு நிறைய சாப்பிடாதீங்க அன்னைக்கு பொழுது ரொம்ப சூடானது இந்த கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் வேண்டாம் நிறைய இந்த காரக்குழம்பு புளி குழம்பு வேண்டாம் மாங்காய் மாம்பழம் பொதுவாவே மாங்காய் மாம்பழம் பப்பாளி பழம் பைனாப்பிள் பிரெக்னன்சி டைம்ல அவாய்ட் பண்ணிடுங்க எள்ளு கொள்ளு அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு சாதம் எள்ளு சட்னி இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதுமானது மற்றபடி சேஃப் செக்ஸ் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட் எயித்து மந்த்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த செக்ஸ் வந்து சேஃப் செக்ஸ் தான் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அந்த எக்ஸெப்ஷன்ஸையும் நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ